இன்னும் தொடர்ந்து நம்ம இப்போ ரெண்டு பேர் நமக்கு வரப்போகிறாங்க. எனக்கும் பொன்னரசியை பற்றியும் சார் வந்து ரொம்பவே அதிகமான ஹை ஹோப்ஸ் கொடுத்துருக்காங்க. வந்துட்டாங்களா? வந்துச்சு. உங்களை பற்றி ரொம்ப சொல்லியிருக்காங்க. நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ பொன்னரசி நமக்குள்ள ஒருத்தவங்க, அவங்கள இருந்து சாதிச்சிருக்காங்கன்னா நம்மளும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத பண்ண போகிறோம். பொன்னரசி வாங்க, மேலே வாங்க. தேங்க்யூ. ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட் மிச் சீத. ஸோ அப்படி போய் பார்த்தோன்னே இப்படி வாங்கணும்னு தோன்ற மாதிரி இருக்குல்ல, இதுக்கு கொஞ்சம் செலவழிக்கணும் நம்ம. ஏன்னா அப்புறமா நம்ம சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன் ஆகும்போது ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் ஆகிடும். அவங்களோட தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தணும்னு அவங்க அந்த இதை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இப்படி எம்பிஏ படித்தவங்களாம் தொழில் தொடங்கினா நல்லது இல்லையா? ஏன்னா நிறைய பேர் ஃபாரின் போய் போயிடுறாங்க, இல்லைனா வந்து வேலைக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு போயிடுறாங்க. ரொம்ப கம்மி பேர் தான் வந்து பிஸ்னஸ்க்கு வராங்க. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்பு பிஸ்னஸ்ங்கிறது ரொம்ப ஈக்குவலாக வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அது இருக்கலைங்கிறது ஒரு குறை தான். ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு ரெண்டு வகையில் நன்றி சொல்லணும். ஒன்று, படித்த படிப்பை அப்ளை பண்ணுறாங்க. இன்னொன்று, அது ஆண்டர்பிரினர்ஷிப்னாலே மற்றவங்களுக்கும் வேலை கொடுக்கறது இல்லையா? எத்தனை பேருங்க மேடம் வேலை பார்க்குறாங்க? 400 பாருங்கள், கைத்தட்டுங்க. 400 பேருக்கு அவங்க வேலை கொடுக்குறாங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா இன்றைக்கி நாடு நமக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கிற டைமில், ஒரு தொழில் முனைவோராக இருந்து ஒரு தொழில் தொடங்கி அதில் 400 பேருக்கு வேலை கொடுக்கறதுங்கிறது வெறும் அந்த டிகிரியை அப்ளை பண்ணுறது மட்டும் கிடையாது, அதை வந்து ஒரு சமூக, ஏன்னா இது ஒரு சோஷியல் என்டர்பிரைஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க அந்த சமூக எண்ண நோக்கத்தோடு 400 பேரோட குடும்பங்கள் வாழ்வதற்கு உதவி செஞ்சுருக்காங்கங்கிறது, அவங்க படித்த படிப்புக்கு நம்ம இன்னும் மேலும் மெருகு சேர்க்கிறது. ஸோ அந்த வகையில் உங்கள் அனைவரின் சார்பாக அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். நிச்சயமாக அவங்களோட ஷேரிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு பொன்னரசி மேடம் இருக்காங்க. அவங்களோட ப்ராடக்டை பற்றி ரொம்ப அதிகமாக சுந்தர் சார் சொன்னாங்க. அவங்க அதை பற்றி பார்வை மேடம் பேசின உடனே அவங்கள அறிமுகப்படுத்துவாங்க. ஏன்னா பொன்னரசியை பற்றி சுந்தர் சாருக்கு நிறைய தெரியும். உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். இப்பொழுது பார்கவி மேடம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ ஆண்டர்பிரினர்ஸை ஒரே இடத்துல பார்க்குறதுங்கிறது. ஆக்சுவலி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இங்கே ஜிம் ஆஸ்பேர்னு ஒரு இவெண்ட்டுக்காக வந்திருந்தேன் செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ்லேயே. கம்ப்ளீட்டாக வந்து வேறு வேறு சிட்டியிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆண்டர்பிரினர்ஸ் ஆகணுங்கிற ஒரு பெரிய ஆசையோடு வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ ஆண்டர்பிரினர்ஸ் அதே கேம்பஸ்க்குள்ளே இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ சார் பேசிகிட்டு இருந்தாங்க, நான் ஆல்மோஸ்ட் கடைசியாக கொஞ்சம் நேரத்தில் தான் வந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருந்தது. அதான் இன்றைக்கி என்ன தேவை, நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிடலாம், லான்ச் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 10 ப்ராடக்ட் பண்ணிட்டேன், 20 ப்ராடக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிடலாம். பட் எப்படி சந்தைப்படுத்தி அதை விற்கணுங்கிறது தான் வந்து இன்றைக்கி சூழலில் மிகப்பெரிய சேலஞ்ச். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஃபோரம்க்கெலாம் வரோம். நிறைய பேர்கிட்ட இதை பற்றின டிஸ்கஷன் கேட்குறோம். பட் நீங்கள் எல்லாருமே ரொம்ப கிஃப்டட். ஏன்னா ஒரு தளம் இதுக்கு வீட்டுன்னு அமைச்சு இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் செஷன் கொடுத்து, பிராண்டிங்னா என்ன, எப்படி உங்கள் பொருளை எடுத்துகிட்டு போகணும் எல்லாருக்கிட்டேயும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுங்கிறது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு மணிமேகலை மேடம் ஃபார் திஸ். ஸோ இப்போ என்னை பற்றி சொல்லணுன்னா, மேடம் சொன்ன மாதிரி எம்பிஆர் ஃபுட்ஸ் எங்களோட ஃபேக்ட்ரி கருமண்டபம் தாண்டி பிராட்டியூர் ரோட்டில் இருக்குது. நீங்கள் எல்லாருமே மோஸ்ட் வெல்கம். எந்த நேரம் வேணாலும் எனக்கு ஒரு கால் அடிச்சுட்டு எங்கள் ஃபேக்ட்ரியை வந்து விசிட் பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக நான் சொல்கிறேன்னா, எனக்கு அந்த தொழில் மேலே இருக்கிற ஒரு பேஷன். மணி கண்டிப்பாக சம்பாதிக்கிறதுக்காக தான் எல்லாருமே வந்து ஒரு தொழிலை தொடங்குகிறோம். பட் அது மட்டுமே நம்மளோட ப்ரையாரிட்டி கிடையாது. நமக்கு பிடிச்சதாகவும் அதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும். நான் முதல்ல இட்லி தோசை மாவு தான் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பண்ணணும்னு தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கே வந்தேங்க, டு பி ட்ரூத்ஃபுல். அப்போ வர்றப்போ புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுமா, ஆல்ரெடி நிறைய பேர் இட்லி தோசை மாவு வச்சுருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறப்ப புதுசாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு ஹைஜீனிக்காக ஃபேக்ட்ரியாக எடுத்துகிட்டு போகலாம், புதுசாக ஏதாவது செய்யணும்ல, ஆல்ரெடி இட்லி தோசை மாவு மார்க்கெட்டில் இருக்குது, நானும் இட்லி தோசை மாவே எடுத்துகிட்டு போய் அவங்க கூட காம்பீட் பண்ணி பண்ணணும். என்ன பண்ணணும், சரி உப்பு போட்டு மாவு தயாரிக்கலான்னு உப்பு போட்டு மாவு தயாரித்தோம். இதை மட்டுமே நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு முன்னாடி 2 நல்ல வெல்வர்ஸ்ட் பிராண்ட் இருக்கிறாங்க இந்த சிட்டிக்குள்ளேயே. சரி சட்னி அது கூட சேர்த்து கொடுக்கலாம், ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். வெறும்
இட்லி ஊற்றுனா சட்னிங்கிறது ஒரு கஷ்டம் இல்லையா. ஸோ ஒரு கஸ்டமரோட பெயின் பாயிண்ட் என்னங்கிறத தெரிஞ்சு ஒரு ப்ராடக்டை நம்ம லான்ச் பண்ணோன்னா மார்க்கெட்டில் அது ஈஸியாக வந்து நம்மளால் வியாபாரம் படுத்த முடியும். எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்குது, அதுக்காக நான் இந்த ப்ராடக்டை தயாரிக்கிறேன், அப்போ கஸ்டமர் வாங்கியே ஆகணும்னா அது கண்டிப்பாக கதைக்கே ஆகவே ஆகாது. எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்கும், பட் பின்னாடி உட்காந்துருக்கவருக்கு அந்த ப்ராடக்ட் பிடிக்கவே இல்லாமல் போகலாம். பட் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நான் ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கிறதுனால சொல்கிறேன், ஒரு பொருளை வந்து நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா மார்க்கெட் சர்வேன்னு ஒன்று எடுப்போம். அது வந்து மார்க்கெட்டில் போகுமா இந்த ப்ராடக்ட்டு, கன்சியூமருக்கு தேவையான ப்ராடக்டா அது, இல்லை காம்படிஷன் இருக்குன்னா அந்த காம்படிஷனில் நம்மளால் சர்வைவ் பண்ணிட முடியுமா, இவ்வளவும் எடுத்துட்டு தான் அந்த ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டுக்கே கொண்டு போவோம். எக்ஸாம்பிள், நாங்கள் ஃப்ரெஷ் ப்ராடக்ட்டில் இருக்கிறதுனால சப்பாத்தி பரோட்டா இதெல்லாமே எடுத்துகிட்டு போகலான்னு டிசைட் பண்ணுவோம். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, மாவு நல்லா போகுது, இதே லைன்லேயே கொண்டு போகலான்னு. பட் மார்க்கெட் சர்வேங்கிற ஒரு விஷயம் பண்ணுறப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சப்பாத்தி பரோட்டாக்கு வந்து நிறைய இங்கே ரெஸ்பான்ஸ் இல்லை, மக்கள் அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க, ஏன்னா ஏதோ கெமிக்கல் போட்டுறாங்கங்கிற மாதிரி ஒரு வதந்தி வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வெளியில் வந்து இட்லி தோசை மாவை தவிர அதை யாருமே வாங்குறது இல்லைன்னு சொல்லி நிறைய ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு சொன்னதுனால அந்த ப்ராடக்ட்டை நாங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் இன்வெஸ்ட் பண்ணி மெஷினரிஸ்க்கெலாம் அட்வான்ஸ் பே பண்ணியாச்சு, பவுச் டிசைனிங் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் தயாரிச்சிட்டிங்கன்னா மார்க்கெட் சர்வே கண்டிப்பாக எடுங்க. மார்க்கெட்டில் போய் பிச் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க அது அக்செப்டபிளாக இருந்ததுன்னா மட்டும் அந்த ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு போங்க, இல்லாட்டி அது வரைக்கும் செஞ்ச செலவோடு பரவாயில்லன்னு வித்ட்ரா பண்ணிவிட்டு புதுசாக ஏதாவது திங்க் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இது இப்படி இட்லி தோசை மாவுலேயே போயிட்டுருந்தோம், பட் என்னால் திருச்சிக்குள்ளே மட்டும்தான் பண்ண முடிஞ்சுது, ஏன்னா அது வந்து ஃப்ரெஷ் ப்ராடக்ட். ஸோ இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரப்போ ஃப்ரெஷ் ப்ராடக்ட்டு, ட்ரை ப்ராடக்ட்டு இவ்வளோ ஷெல்ஃப் லைஃப் இருந்தால் தான் நம்மளால் மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியும், இவ்வளவும் திங்க் பண்ணல. ஏன்னா எனக்கு ஓரளவு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இருந்தது, ஓரளவு இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ பிட் ஆஃப் ஹோம்ஒர்க் பண்ணி உள்ளே வந்துட்டோம். ஸோ நீங்கள் அதெல்லாமே பண்ணியிருப்பீங்க, பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணி எல்லாம் வந்திருப்பீங்க. அண்ட் கவர்மெண்ட் சப்சிடிஸ் என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் முடிஞ்ச அளவு தெரிஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களே போங்க, எந்த இடத்துக்கு போனால் அதை தெரிஞ்சுக்க முடியுமோ நீங்கள் போய் பர்சனலாக விசிட் பண்ணி அதை தெரிஞ்சுட்டு அதை நிறைய யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட்டாக ஒரு இன்சிடென்ட்டு, ஆக்சுவலாக என்னோடய ஃபேக்ட்ரிக்கு வந்து ஸ்ரீமதி அனிதா பிரவீன், செக்ரட்டரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்ட்ரி, அவங்க வந்திருந்தாங்க விசிட் பண்ணுறதுக்காக ஒரு 2 டேஸ் பேக். வந்து எல்லாம் விசிட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு ஃபேக்ட்ரி, நீங்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பிஐ ஃபண்டுன்னு சொல்லி மினிஸ்டரோட ஃபண்டு ஒன்று கொடுக்குறாங்க, நீங்கள் அதில் வந்து என்ரோல் பண்ணியிருக்கீங்களா, அவங்க ஃபேக்ட்ரிக்கு கண்டிப்பாக கிடைக்குமேன்னாங்க. டு பி ஆனஸ்ட், எனக்கு அதை பற்றின அவேர்னஸே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க, என்ன இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம், இந்நேரத்துக்கு அது க்ளோஸே ஆகிடுச்சே, இனிமேல் நம்மளால் பண்ணவே முடியாதே, சரி வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு அவங்க அன்னைக்கு வந்தப்போ சொன்னாங்க. இது எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணுங்கள், அதுவும் எக்ஸ்க்ளூசிவாக விமன் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாத்துக்குமே. ஒரு சின்ன எலக்ட்ரிசிட்டி சப்சிடியை கூட நான் மிஸ் பண்ணிட்டேன், இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 25% சப்சிடின்னு தெரியாமல் 3 இயர்ஸ் கழித்து அப்ரோச் பண்ணுறப்ப தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ ஆல்மோஸ்ட் 3 வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு 50,000 இபி மட்டும் கட்டணும்னா அது எவ்வளவு பெரிய தொகை இல்லையா, அதுல 25% சப்சிடிங்கிறது இட்ஸ் எ பிக் அமௌண்ட். ஸோ இந்த மாதிரி எல்லாத்த பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கோங்க, மேபி இந்த மாதிரி செஷன்ஸ்லாம் கூட உங்களுக்கு நிறைய அவேர்னஸ் அதை பற்றி கிடைக்கும். ஃப்ரெஷ் ப்ராடக்ட், அதனால இட்லி தோசை மாவோட ஸ்டாப் பண்ணிட்டோம். அடுத்த ப்ராடக்ட் என்ன போகலான்னு பார்க்குறப்ப தான் நான் ஒரு டயட் போக ஆரம்பித்தேன், பெக்யூலியர் டயட் ஒன்று, பேலியோ டயட்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து இந்த பாதாம் பற்றின நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நான் வெஜிடேரியனாக இருந்ததுனால அந்த டயட்டில் நிறைய நான்வெஜிடேரியன் தான் சாப்பிடணும், நான் நான்வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன், அப்போ பாதாம் டெய்லி வந்து ஒரு 50-100 பாதாம்ங்கிறது நான் எடுத்துக்கணும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பாதாமை ஊற வச்சு காய வச்சு, ஊற வச்சு சாப்பிடணும், காய வச்சுங்கிறது அவங்க சொல்ல, ஊற வச்சு சாப்பிடணும். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு பாதாமை ஊற வச்சு ஒரு 15 பாதாமுக்கு மேலே சாப்பிட முடியுமா, அது பல்லை வலிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு 20-25 நாளுக்கு அப்புறம். பட் அதை சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம். நான் போனது வெயிட் லாஸ்க்காக, நான் 86-90 கிலோ இருப்பேன், அப்போ எப்படி என் உடம்பு குறைக்கிறதுங்கிறதுக்காக கண்டுபிடிச்ச டயட் அது. இந்த இப்படியே வாய் வலிக்க வலிக்க எப்படி எல்லாராலையும் சாப்பிட முடியும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா பேர் இருந்தாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஃபுட் ஃபேக்ட்ரி இருந்ததுனால சரி இதை காய வச்சு பண்ணி பார்க்கலான்னப்போ காய வச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு, சரி இது கூட கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி சால்ட் எல்லாம் ஆட் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அந்த குரூப்பில் வந்து நாங்கள் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணோம், அந்த பாலியோ குரூப்பில் வந்து ஒரு 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் இருப்பாங்க, அந்த குரூப்பில் ப்ராடக்டை லான்ச் பண்ணோம், நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தது, எல்லாருமே வாங்க ஆரம்பித்தாங்க.
அந்த குரூப்குள்ளே என்னெல்லாம் ப்ராடக்ட் தேவையோ அது எல்லாமே ஃபுட் இண்டஸ்ட்ரி இருந்ததுனால செஞ்சு கொடுத்துட்ருந்தோம். ஆனால் மேக்ஸிமம் 500,000 பேருக்கு மேலே என்னால் அந்த குரூப்பில் ரீச் பண்ண முடியாது. ஸோ நான் எவ்வளோ தான் கடினமாக உழைச்சாலும் மேக்ஸிமம் 25,000 30,000 ஒரு மாதத்துக்கு மேலே என்னால் சேல்ஸ் பண்ண முடியாது. இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன், இவ்வளோ பேர் வச்சுருக்கேன், இது மட்டும் பண்ணால் போதுமா? என்னோடய விஷன் வந்து வேறு. அப்போ இதை வந்து காமன் மார்க்கெட்டில் கடைகளில் போய் என் ப்ராடக்டை நான் வைக்கணும். பாலியோ டயட் ப்ராடக்ட்னு கொண்டு போய் கடையில் வச்சேன்னா ஒரு கடைக்கு ஒரு நாளைக்கு 2,000 பேர் வராங்கன்னா ஒருத்தர் தான் அந்த டயட் ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ நான் அதுக்காக கொண்டு போய் வச்சு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி பிராண்டிங் பண்ணி அது வந்து அட்டர் வேஸ்ட். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த ப்ராடக்ட் வேறு யாருக்கெல்லாம் தேவை, செக்மெண்டேஷன் என்னன்னு பார்த்தேன். இந்த ப்ராடக்டோட மார்க்கெட் செக்மெண்டேஷன் என்ன, யாருக்கு இது தேவைன்னு பார்த்தேன். அப்போது இதை வந்து ஒரு ஸ்நாக்காக நான் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா பொதுவாகவே வந்து குழந்தைங்க தான் நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு கல்ச்சராகவே இருக்குது. 3 வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு நம்மளால் தெம்பாக இருக்க முடியாது, கண்டிப்பாக நடுவில் தூக்கம் வந்துருங்க. டு பி ஆனஸ்ட், வேலை செஞ்சுட்டே இருக்கணும்னா அதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். அப்போ தான் நமக்கு திருப்பி வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். எதோ ஸ்நாக்ஸு, சிப்ஸு சாப்பிட்றாங்க குழந்தைங்க, எதோ சாப்பிட்றாங்க, ஒரு கார்னில் பண்ணதை சாப்பிட்றாங்க. ஸோ இதில் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருதோ அப்படின்னு பர்சனலாக நான் என் ஃபேமிலி ரிலேட்டடாக நிறையா நான் ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணுறப்ப தான் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்காக இதை எடுத்துகிட்டு போகலாமேன்னு நினச்சி நேச்சுங்கிற பிராண்டை வந்து நாங்கள் காயின் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நேச் அப்படின்னா சும்மா நச்சுன்னு இருக்குது, இப்படி தான் அந்த பிராண்டே நாங்கள் வச்சதே. ஓ ரொம்ப நல்லாயிருக்கு இப்படி சொல்லிக்கலான்னு. ஆனால் பொதுவாக போய் நான் நிறைய மேடைகள்லாம் பேசுகிறப்ப இப்படி சொல்கிறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி தயக்கமாக இருந்தது. அதுவும் காலேஜ்லாம் போய் ரெப்ரசென்ட் பண்ணுறப்ப எப்படி இப்படி சொல்கிறது? சரி, குழந்தைங்களுக்காக இந்த ஸ்நாக் எடுத்துகிட்டு போகலான்னு அதுக்கு ஒரு அப்ரிவேஷன் ஐடென்டிஃபை பண்ணோம். இது எல்லாமே என்னோடய பேஷன், என்னோடய ஈடுபாடு அந்த பிராண்ட் மேலே இருக்கிறதுனால தான் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நியூட்ரிஷனல் ஆஸ்பீஷியஸ் ஆக்ஷன் டேக்கன் ஃபார் சில்ட்ரன் ஹெல்த் அப்படின்னு அந்த பிராண்டுக்கு ஒரு அப்ரிவேஷனை கொண்டு வந்து பாதாம் மட்டும் கொண்டு போய் கடையில் வைக்கணும்னா கடையில் ஒரு நிறைய ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போனால் தானே ரீட்டைலர்ஸ் வந்து ஓகே இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது, இவங்களுக்கு இந்த ஷெல்ஃபில் கொடுக்கலாம், இவ்வளோ மார்ஜின் நமக்கு கிடைக்குது, இந்த பிராண்டை உள்ளே அலோவ் பண்ணுறதுனால நமக்கு வந்து மாதம் வந்து ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் வந்து இன்கமாக வரும், சேல்ஸ் வந்து ஒரு 1,00,000 ரூபா நடக்கும், அப்போ தானே நம்மளை அலோவ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கிடுகிடுன்னு ப்ராடக்டை வந்து நிறைய ஆட் ஆன் பண்ண ஆரம்பித்தோம். பாதாமோட கேஷ்யூ சேர்க்கலாம், பிஸ்தா சேர்க்கலாம், அப்புறம் என்ன கோகோனட்டில் சிப்ஸ் பண்ணலாம். ஐஎஃப்பிடியில் அவர் டேரக்டர், நீங்கள்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேருந்தான் போயிருப்பீங்க. தஞ்சாவூரில் நிஃப்டம்னு இப்போ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி, அங்கே போய் டேரக்டர் பார்க்குறப்போ ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் தாட் ப்ராசஸ் வந்து, தேங்காயிலே ஒரு சிப்ஸ் செஞ்சுருந்தாங்க. ஸோ நம்ம ஏன் அதை செய்யக்கூடாது? ஓகே கோகோனட்டில் வித்தியாசமாக ஒரு சிப்ஸ் செய்யலாம், அப்புறம் சிறுதானியமில் நிறையா ஸ்நாக்ஸ் வைக்கலாம். இது மாதிரி ஆட் பண்ணி கிட்டத்தட்ட 43 SKU வந்துருச்சு. பட் ஒரு ஸ்டேஜில் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா என் பிராண்ட் அப்படின்னா எந்த ப்ராடக்டை சொல்லுவாங்க? இப்போ சார் சொல்லிட்டு இருந்தாங்க உங்கள் பிராண்ட் ஒரு ஸ்டோரியை சொல்லணும், உங்கள் பிராண்ட் ஒரு ப்ராடக்டை பற்றி பேசணும் அப்படின்னா அப்போ தான் எனக்கு வந்து ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. என் பிராண்ட்னா எந்த ப்ராடக்ட்டை சொல்லுவாங்க? ஒருத்தர் மில்லட் சொல்கிறாங்க, ஒருத்தர் கோகோனட் சிப்ஸ் சொல்கிறாங்க, நான் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுங்கிறவங்க பாதாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ நான் முடிவு பண்ணேன் பாதாமை தான் என் பிராண்ட்னா சொல்லணும், நட்ஸுன்னு தான் என் பிராண்ட் சொல்லணும்னு. நேச் நட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்னு வச்சுருந்ததை நேச் நட்ஸுன்னு மாற்றணும். மாற்றிட்டு பாதாமில் தான் ஸ்டோரி இருந்துச்சு, ஊற வைத்து காய வைத்து உலகத்திலேயே முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட பிராண்ட் நேச் இப்படின்னு அதை வந்து லான்ச் பண்ணோம் மார்க்கெட்டில். ஸோ உங்களோட பிராண்ட் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்டை இல்லை உங்கள் பிராண்ட் வந்து ஒரு ஸ்டோரியாக சொல்ல முடிகிற பிராண்டாக இருக்கணும். ஒரு ப்ராடக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ராடக்டாக மக்கள் மனசில் பதிஞ்சிருச்சுன்னா நான் அதுக்கப்புறம் எதை வேணாலும் நேச்சில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஓ நம்ம தகுந்த கம்பெனி, நல்லா டேஸ்ட்டாக கொடுக்குறாங்க, நல்லா க்ளீனாக கொடுக்குறாங்க, குழந்தைங்களுக்கு சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் வராமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் எங்கள் பிராண்டை வந்து மறுபடியும் ரீலான்ச் பண்ணி இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் போய் பட்டு தெரிஞ்ச விஷயங்கள் இது எல்லாமே ரீலான்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னாங்க, நம்ம ப்ராடக்ட் கையில் வச்சுருக்கோம், பிராண்டு கையில் வச்சுருக்கோம், கூச்சமே படக்கூடாது. எங்கே வேணாலும் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங், நீங்கள் தான் உங்கள் பிராண்டோட மிகப்பெரிய மார்க்கெட்டிங்கு. யாரை பார்த்தாலும் சரி ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு அவங்கக்கிட்ட எப்படி நம்ம பிராண்டை பற்றி சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்லிடணும். அதுக்காக ராவாக போனோடனே உட்கார வச்சு அவங்கள்ட்ட இது என் பிராண்டுங்க, இது என் ப்ராடக்ட்டுங்க, நான் இப்படி பண்ணுறேன், சத்தியமாக யாருமே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசிட்டு அவங்கக்கிட்ட எப்படி இந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அம்மா உங்களுக்கு என்னம்மா உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க, யார் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் கேட்பேன். கேட்குறப்பே வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வரும். ஓ இவங்க ஃபேமிலியில் வந்து சிலவங்க வந்து கொஞ்சம் வெயிட்டு கூட இருக்காங்க போல், ஒபீஸாக இருக்காங்க போல். அப்போ அந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்குவேன். எடுத்துகிட்டு நான் என்னை பற்றி சொல்லுவேன், எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு, நான் இந்த மாதிரி பாதாமை சாப்பிட்டேன், நல்லா வெயிட்டு குறைச்சிச்சு இப்படின்னு மட்டும் சொல்லாமல் நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா இப்போ 80 கிலோ இருந்தால் எவ்வளோ உங்களால் வெயிட் குறைய முடியும்னு பர்டிகுலராக சொல்லுவேன்.
ஸோ அந்த மாதிரி பர்டிகுலரைஸ் பண்ணி ஒரு கஸ்டமரோட பெயின் பாயிண்ட்டை நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக நம்ம ப்ராடக்டை ரெகுலராக வாங்க ஆரம்பிப்பாங்க. ஒருத்தர் வாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க மூலமாக நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்திகிட்டே இருப்பாங்க. வேர்ட் மவுத் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்து ஐ திங்க் அகேன் ஐம் டச்சிங் சுந்தர் சார் டாபிக் இட் செல்ஃப். மார்க்கெட்டிங் பிராண்டிங் பற்றியே திருப்பி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணுன்னா கடைகளில் போய் வைக்கணும். கடைகளில் போய் வைக்கிறதுலேயும் வந்து சேலஞ்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணோம்னா நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் மாடல் போல. எனக்கு வந்து பேஸ் வந்து லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி, திருச்சியோட ப்ரொஃபஷனல் கொரியரோட எம்டியும் நான். அதனால் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா எங்கேருந்து எந்த ப்ராடக்டை வேணாலும் எந்த ஊருக்கு வேணாலும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அனுப்பிச்சி விட்ற முடியும். ரொம்ப மினிமம் காஸ்ட்டில் அனுப்பிச்சிட முடியும். அதனால் அந்தந்த ஊரில் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டீம் வச்சுக்கிட்டேன். அவங்க அங்கே ஷாப்போட கனெக்ட் ஆகி ஆர்டர்ஸ் எடுத்து என்னோட அட்மின் ஆஃபீஸ் திருச்சிக்கு கொடுத்துருவாங்க ஃபேக்ட்ரிக்கு. இங்கேருந்து அவங்க டெய்லி டைரெக்டாக கடைகளுக்கு அனுப்பிச்சிருவாங்க. கடையில் போய் அவங்க ப்ராடக்ட் போய் சேர்ந்துருச்சாங்கிறத என்ஷூர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி செட்டப்பில் தான் நாங்கள் இன்னமுமே ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் என்ன ஒரு பெரிய சேலஞ்ச்னா எங்களுக்கு வந்து கிரெடிட் மார்க்கெட் கடை எல்லாருமே ரீட்டைல் ஸ்டோர்ஸும் எனக்கு இருக்குது. அதனால் இந்த பெயின் பாயிண்ட் தெரியும். திருச்சியில் இருந்தீங்கன்னா குமுதம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் செயின் ஸ்டோர்ஸ் எங்களோடது. ஸோ அதில் பெயின் பாயிண்ட் என்னென்னா கிரெடிட் கேட்பாங்க கண்டிப்பாக எல்லா கடையிலையுமே 30 நாள் கிரெடிட் கொடுங்க, 20 நாள் கிரெடிட் கொடுங்கன்னு. இது கிரெடிட் கொடுக்கறது மட்டும் இல்லை, திருப்பி போய் அவங்கள ஃபாலோ பண்ணி கரெக்டாக அந்த பணத்தை வாங்குறதுங்கிறது ஒரு சேலஞ்ச் தான். ஸோ இப்போ நீங்கள் கடைகளில் வைக்க போகிறீங்கன்னா போனோடனே நம்ம ப்ராடக்ட் எப்படியாவது அங்கே பிளேஸ் பண்ணிடணுங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் ஒத்துக்காதீங்க. உங்கள் ப்ராடக்ட் மேலே கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா நல்ல மார்ஜின் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதுக்கு மார்ஜின் கூட கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிரெடிட் பீரியடை குறைச்சிக்கோங்க. கிரெடிட் பீரியட் கூட கொடுக்குறாங்கன்னா இன்னொரு 5% நான் மார்ஜின் தரேன், எனக்கு வந்து கேஷ் ஆன் கேரி பண்ணி கொடுங்க அப்படின்னு தாராளமாக கேளுங்க. ஏன்னா இப்போ ஆஃப்டர் லாக்டவுன் வந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. யாருமே கிரெடிட்க்கு எதுவுமே கொடுக்கறது கிடையாது. ஒரு ரா மெட்டீரியல் வாங்கணுன்னா கூட உங்களுக்கெல்லாம் தெரியும் எதா இருந்தாலும் கேஷ் ஆன் கேரி தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு சைடு கேஷ் ஆன் கேரி பண்ணி இன்னொரு சைடு கிரெடிட் கொடுத்துட்டு இருந்தோம்னா எத்தனை நாள் உள்ள காசை போட்டுகிட்டே இருக்க முடியும்? அதனால் முடிந்த அளவு வந்து இந்த கேஷ் அண்ட் கேரி மாடியூலில் ஸ்டார்டிங்லேருந்தே மக்கள்கிட்ட சொல்லிட்டோம்னா அதே மாதிரி பழகிடுவாங்க. அடுத்தது டைரக்ட் ஸ்டோர் மட்டும் இல்லை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றியும் நிறையா பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து இப்போது ரொம்ப பீக்கில் இருக்குது. டி டு சி டைரக்ட் டு கன்சியூமருங்கிறது இப்போ நிறைய இடங்களில் பிரபலப்படுத்தி எடுத்துகிட்டு வராங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நீங்கள் அதுக்கு நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன் உங்களுக்கு புதுசாக உங்களால் உருவாக்க முடியும்னா உருவாக்கி உங்களோட ப்ராடக்ட் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக அதில் பண்ணலாம். இல்லையா எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற நிறைய ஆன்லைன் பீப்புளோட நீங்களும் ஜாயின் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டையும் அதில் ஒரு பகுதியாக நீங்கள் வச்சு உங்களால் அதில் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்ஸ் கேஷ் டிஸ்கவுண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்து நிறைய பேரை ரீச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் சந்தைப்படுத்தலாம். மார்க்கெட்டுக்கு ப்ராடக்ட் கொண்டுட்டு போகிறப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவை வந்து டீம். ஒரு நல்ல டீம் இருக்கும் பட்சத்தில் தான் நம்மளோட ப்ராடக்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்கெட்டில் கொண்டு வர முடியும். இன்னும் ஒரே ஒரு விஷயம், உங்களோட விஷன் என்னங்கிறது உங்களோட கடைநிலை தொழிலாளி வரைக்கும் தெரியணும். நீங்கள் ஒரு ஆசைப்படுறத நீங்கள் மட்டுமே வச்சுட்டு நீங்கள் மட்டுமே சாதிக்க முடியாது. உங்கள் ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஒரு கிளீனர் வரைக்கும் உங்களோட விஷன் தெரியணும். நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்கிறது தெரியணும். உணவுப் பொருள்னால் அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் சாப்பிட்டு கூட பார்த்துருக்கணும். ஸோ இதுதான் என்னோட ஜேர்னியில் நடந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ இந்த விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம் அண்ட் பேஷண்ட்டாக இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you very much, மேடம். ஒரு மணி நேரம் பேச வேண்டியதை ஒரு 10 நிமிஷத்தில் அருமையாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் நமக்கு எப்போவுமே இந்த அனுபவம் பட்டறிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எவ்வளோ வேகமாக வருது பாருங்கள். எல்லா ட்ரையல் அண்ட் எரரும் பண்ணி அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு அவங்க சொன்னாங்க. ஸோ ஒரு நிலஞ்ச உடனே வந்து எல்லாமே நம்ம கைக்கு வந்துடாது. ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங் அவங்க வந்து இதுவும் இருக்காங்க, குரியர் இருக்குது. ஸோ நீங்களாம் அவங்கள அணுகலாம் டைப் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ தான் சார் சொல்லிட்டு இருந்தார் நீங்கள் வந்து இங்கேருந்து மற்ற இடத்துக்கு மார்க்கெட் கொண்டு போகணுன்னா அந்த மாதிரி செய்யணும்னு. அதை பற்றி அருமையாக பேசியிருக்காங்க உங்களை அனைவரின் சார்பாக, அவர்களுக்கு நன்றி. நீங்கள் எதுவும் கேள்வி கேட்கலான்னு கேட்கலாம்.